ரஷ்யா சர்ற மாதிரியா மிசைல் தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க உக்ரைனோட நிலைகள் மேல இந்த தாக்குதல்னால உக்ரைனோட ஒரு கமாண்ட் போஸ்ட் அழிச்சிட்டதாவும் பல அம்யூனிஷன் டிப்போக்களையும் அழிச்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க அப்படி எந்தெந்த பகுதியில மிசைல் தாக்குதல் நடந்திருக்குன்னா டின்ப்ரோ ஒட்டசா கார்கிவ் ஜபரேஷனு பல இடங்கள்ல வேவ் பை வேவா இந்த அட்டாக் நடத்தி இருந்திருக்காங்க ரஷ்யன்ஸ் ரஷ்யா நடத்தின இந்த மிசைல் தாக்குதல்னால உக்ரைனுக்கு ஏகப்பட்ட அழிவுகள் நடந்துருச்சுன்னு சொல்லலாம் எப்படி இவ்வளவு ஷோரா சொல்றாங்க பல மீடியாக்களும் இதை சொல்லிட்டு இருக்காங்க எப்படி எல்லாரும் இதை ஸ்ட்ராங்கா நம்புறாங்க அப்படின்னா உக்ரைன் உக்ரைனோட அதிபரான ஜலன்ஸ்கி அவர்கள் ஒரே வாரத்துல ரெண்டு தடவை யூரோப்பியன் யூனியனை ஃபோர்ஸ் பண்ணிட்டாரு சீக்கிரமா சாங்ஷன்ஸ் போடுங்கப்பா ரஷ்யாக்கு அதிகமா மிசைல்ஸ் கிடைக்குது எங்க இருந்துதான் உங்களுக்கு கிடைக்குது அதிகமான மிசைல் தாக்குதல் வேவ் பை வேவா நடத்திக்கிட்டே இருக்காங்க இதனால எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஆகுது ரஷ்யாவோட மிசைல் மேனுஃபேக்சரிங் எப்ப ஸ்டாப் ஆகுதோ அப்பதான் உக்ரைனால முன்னேறி போக முடியும் அதனால எப்படியாவது சாங்ஷன்ஸ் போட்டு ரஷ்யாவோட மிலிட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாப் பண்ணுங்க பாப்போன்னு யூரோப்பியன் யூனியனை ஃபோர்ஸ் பண்ணிருக்காராம் ஏன்பா

மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ரஷ்யா உக்ரைன் போர்ல என்னெல்லாம் நடக்குதுன்ற தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கான்ல ஆல்ரெடி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எப்ப பதிவை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் வரும் கூடவே உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட கருத்துக்களும் தான் நம்ம சேனலை அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி கொண்டு போகும் எனக்காக நீங்க இந்த உதவியை செய்வீங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை தொடங்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செந்தில் இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ் அமெரிக்கா ஒமன்ல வச்சு ஈரானோட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்காவோட சில அபிஷியல்ஸும் ஈரானோட சில அபிஷியல்ஸும் ஈடுபட்டிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையை இன்டைரக்ட் பேச்சுவார்த்தை இருக்காங்க அது என்ன இன்டைரக்ட் அப்படின்னு தெரியல ஒருவேளை இன்டைரக்டா சிலருக்குலாம் உதவாதப்பா உனக்கு என்ன வேணும் நாங்கள் செய்யறோம் அப்படின்னு மண்டே சொன்னிருப்பாங்களோ அமெரிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரி நம்ம இங்க விஷயத்துக்கு வருவோம் அப்படி என்ன இன்டைரக்டா பேசிக்கிட்டாங்கன்னா ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் பத்தி பேசி அமெரிக்காவோட புழப்பு வர வர நார புழப்பா மாறிடுச்சுன்றது சந்தேகமே இல்ல ரஷ்யாவை எப்படியாவது அடக்கணும்னா ஈரான் ரஷ்யா உதவ கூடாது ஈரான் மட்டும் இல்ல எந்த நாடுமே உதவ கூடாது அதுக்கு ஆப்ஷனே இல்லனாலும் ஒரு ஒரு பக்கமா போய் அடைக்கணும் இதெல்லாம் பார்க்கும் எனக்கு ஒரு காமெடி தாங்க ஞாபகம் வருது வடிவேல அவர்கள் தண்ணி இருந்து தண்ணி வரதை அடைக்கிறதுக்காக போய் அண்டை கொடுப்பாரு ஒரு ஒரு பக்கமா பொத்துக்கிட்டு வரும்ல அது போலதான் இப்ப இருக்கு அமெரிக்கா போய் ஈரான நைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சைன் போடுறதுக்கு சமிகை காமிச்சாலே போதும் அங்க இஸ்ரேல் செவில் மேல வைக்கிறதுக்கு தயாராயிருவாங்க இப்ப இஸ்ரேல

சொல்லுங்க பாப்போம் அப்படின்றது போல பிளாக் மெயில் பண்றாங்க போல இருக்கு அங்கேரியா கூட ஏதோ குருவி ரொட்டி குச்சி முட்டாய் எல்லாம் கேட்கறது வாங்கி கொடுத்து சமாதானம் பண்ணி கொண்டு வரதுக்கு ஓகே சொல்ல வச்சிருவாங்கன்னு பார்த்தா இந்த அமெரிக்கா எல்லாத்தையுமே மிரட்டோ மிரட்டின்னு மிரட்டிட்டு இருக்கு இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனா இந்த புருடா இன்டெலிஜென்ஸ் விங் இருக்குல்ல அவங்களுக்கு சில போலி தகவல் எல்லாம் வந்திருக்காங்க இது சம்பந்தமா அமெரிக்கானால பாதிக்கப்பட்ட நாடுகள்லாம் இருக்குல்ல அந்த நாடுகளோட மனசுல எல்லாம் இது தீராத காயமா இருக்கா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாங்க அமெரிக்காவை வச்சு செஞ்சே தீர்வோம் போனே அவங்க ஆள் மனசுல இருக்கிறதா சில போலி தகவல்கள் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கான் அதுவும் பாருங்க இந்த செய்தியை படிக்கும் போது எனக்கே பத்திட்டு வருது என்னன்னா இருபத்தி நாலு ஹிமார்ஸ் பேட்டரிஸ் தேவைப்படுதுன்னு ஹங்கேரி அமெரிக்கா கிட்ட ஒரு ஆர்டரை கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டரோட ஒர்த்து ஏழ்நூத்தி முப்பத்தி மில்லியன் டாலரா இப்போ அதை ஹால்ட் பண்ண போறாங்களா கண்டிப்பா ஹங்கேரியோட மக்கள் வரி பணத்துல கொஞ்சமாச்சும் அமெரிக்கா அட்வான்ஸா வாங்கிருப்பாங்களா இப்ப ஹால்ட் பண்றதுனால அந்த பணம் சும்மாவே அமெரிக்கா கிட்ட இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பொருள் வேணும்னு ஒருத்தங்க கிட்ட ஆர்டர் கொடுக்குறோம் அதுக்கு நம்ம சில அட்வான்ஸ் கொடுத்துருப்போம் அந்த பொருள் நம்மளுக்கு ஹால்ட் ஆயிரும் அப்ப நம்ம என்ன செய்வோம் அவங்க சொல்றத நம்ம கேப்பமா இது போல இந்த அமெரிக்கா செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவர் சொல்றத வச்சு பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது இது நான் நியூஸ்ல இருந்து எடுத்தா அவங்க முன்னாடி படிச்சு காமிச்சிருக்கேன் நியூஸ் நான் ரோல் பண்றேன் நீங்க பாத்துக்கோங்க அந்த செனேட்டர் சொல்றது உண்மைதான் ஹால்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு என்ன ஒரு தைரியம் இருந்தா இவர் இப்படி சொல்லி இருப்பாரு நம்ம இந்த விஷயத்த ரொம்ப நல்லா கவனிக்கணும் ஏன்னா நம்மளும் அமெரிக்கா கூட சில ஆயுதங்கள் வாங்குறதுக்காக ஒப்பந்தங்கள் போட போறோம் அந்த டைம்ல நம்மளும் ஹங்கேரி மாதிரி ஏமாந்துடக் கூடாது ஏன்னா அமெரிக்கா சொல்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்கறது கிடையாது இல்லையா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்காத ரஷ்யா கிட்ட அதை வச்சுக்காத உனக்கு நாங்க ஆயுதம் கொடுக்கணும்னா இதெல்லாம் நீ செய்ய நான் உங்களுக்கு தரமாட்டேன் நீ கொடுத்த பணம் அவ்வளவுதான் அப்படின்னு நம்மள பார்த்து சொல்லிட்டா பிரச்சனையாயிரும் இல்லையா நம்மள கொஞ்சம் பார்த்து சூதானமா நடந்துக்கணும்ல இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்ல நம்மள கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இல்லையா அதை நம்ம காமிச்சிக்கணும்ல ஏன்னா நம்ம ஃபைட் ரிஜர்ட் இன்ஜினுக்கான டீல நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எப்போ அமெரிக்காவுக்கு போறாரோ அடுத்த விசிட்ல கன்ஃபார்ம் ஆகுற மாதிரி தெரியுது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் இறங்கி வர மாதிரி தெரியுது நம்ம கேக்கெல்லாம் செஞ்சு குடுக்கிற மாதிரி தெரியுது எது கேட்டாலும் சரி சரி நீ இப்போதைக்கு சொல்லி வைப்போம் காசு எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறமா செக்கு வைக்கலாம் அப்படின்னு முடிவு நம்மளோட வரிப்பணம் நம்ம கட்டின வரிப்பணம் வீணாயிடும் இல்லையா சிம்பிளா சொல்லிருவாங்க சீஸ் பண்ணிட்டோம் நாங்க பிடிச்சு வச்சிக்கிட்டோம் இது எங்களுக்கு தான் நாங்க சான்ஷன்ஸ் போறோம் சொல்லிட்டு போயிருவாங்க எப்படி கனடா ரஷ்யாவோட கார்கோப்ளைன சீஸ் பண்ணாங்க சீஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பிளைனை வித்து அந்த பணத்தை உக்ரைன்னு கொடுத்துருவாங்களாமா என்னென்னெல்லாம் செய்யறாங்க பாருங்க இப்ப ஹங்கேரி அடுத்ததா ஹங்கேரி நட்பு நாடு நாட்டோளர்க்கு ஒரு நாடு அந்த நாடையே இன்னும் இசுக்கிக்குறாங்கன்னா நம்ம எந்த அலைன்ஸ்க்கும் வர மாட்டேன்னு சொல்லி உடம்பு புடியா புடிச்சிட்டு இருக்கோம் நாங்க தனிதான் எங்களை விட்ருங்க நாங்க அமைதியா இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா நம்மள என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ இந்த அமெரிக்கா எல்லாத்தையுமே குடுமையை பிடிச்சி இஸ்கிட்டு இருப்பாங்கல்ல நம்மளே போய் ஏன் நம்ம குடுமையை அமெரிக்கா கிட்ட கொடுக்கணும் இது போலல்லாம் ஊருக்குள்ள ஒரு போலியா வதந்தி பரவிட்டு டுபா டுபாக்கூர் இன்டெலிஜென்ஸ் விங்ல இருந்து சொல்லியிருக்காங்க அதான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் மத்தபடி என்னால எல்லாம் எவ்வளவு தெரியுமா கேள்வி கேட்க முடியுமா சொல்லுங்க பாப்போம் ஆனா அமெரிக்கால ரொம்ப நல்லவங்க தங்கமானவங்க சுத்த மனசுக்காரங்க வெள்ளந்தியான ஆளுங்க நம்மள அவங்க நண்பர்களா நினைக்கிறாங்க நம்ம எது கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க நம்ம இப்ப வேணும்னு கேட்டிருக்கோம் இன்ஜின் வேணும்னு கேட்டிருக்கோம் அதையும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க நம்ம கிட்ட காசு குறைவா தான் வாங்குறாங்களாம் ரொம்ப நல்லவங்க அமெரிக்கா இல்லையா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா முன்னாடி வந்து நின்று நம்மளுக்கு வாங்க அமெரிக்கா சீனா நம்ம கூட பிரச்சனைக்கு வந்தா அமெரிக்கா தான் நாளைக்கு வந்து பாருங்க அமெரிக்காவில் எதிர்த்து கேள்வி இது போலியான செய்திகள் அமெரிக்கா பத்தி வருது கண்மூடித்தனமா அமெரிக்காவை நல்லவங்க நம்புங்க ஓகேவா அமெரிக்கா சுத்த நாடு வெள்ளை மனிதர்களுக்கு வெள்ளை மனசுள்ள ஒரு நாடுங்க அமெரிக்கா இத பத்தின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் கூடவே நீங்க சிலர் அர்ச்சனை பண்ணுவீங்கன்றது நல்லா தெரியும் அந்த அர்ச்சனைக்காகவும் நான் தயாரா இருக்கேன்

நல்லது நடந்ததுன்னா நம்மளுக்கு சந்தோஷம்தான் அடுத்தது இந்த பிப்பர்ஜாய் சூறாவளி நம்மளை மட்டும் இல்லைங்க பாகிஸ்தானி வாட்டி வதக்கி எடுக்குது போல அங்க இருக்க மக்களும் பாவம் அதிகமாக பயப்படுறாங்க இந்த சூறாவளி கரைய கடக்கும் போது எத்தனை சேதங்களை ஏற்படுத்த போதோ அப்படின்னு நினைச்சுதான் அவங்களும் பயப்படுறாங்க நம்மளும் கடல் கிட்ட முடிஞ்ச வரைக்கும் வேண்டிக்குவோம் நம்ம ரெண்டு நாட்டையும் இல்ல எந்த நாட்டையும் தொந்தரவு பண்ணாம இந்த சூறாவளி வேற எங்கேயாவது போயிடணும் இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இதே போல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான பதிவு உங்க சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப் பை பை